நான் இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்யலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். கொலை மேலே கொலை நடக்குது நம்ம ஏரியாவில், போலீஸால் அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ரெட்டி சார், நீங்கள் உங்கள் வேலையை நிறுத்தாதீங்க, போலீஸ் உங்களுக்கு துணையாக இருக்கும். ரமேஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சொல்கிறது சரிதான் சார், நம்ம வேலையை நிறுத்தக்கூடாது. அந்த பொட்டியில் இருந்த பணத்துக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரமேஷ் சொல்கிறதும் சரிதான், நானும் குற்றவாளியை கண்டுபிடிக்க தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. இங்க பக்கத்துல என் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தேன், அவங்க வீடு பூட்டி இருக்கு. பக்கத்துல எங்கயாவது டாக்ஸி ஸ்டாண்ட்லயோ இல்ல ஸ்டேஷன் கிட்டயோ விட்டா நான் போயிடுவேன். Can you give lift please? டாக்ஸி ஸ்டாண்ட் எதுக்கு? நீங்க எங்க போகணுமோ அங்கேயே கொண்டு போய் டிராப் பண்றேன், உட்காருங்க. வேலைக்கு போகலையா ரமேஷ்? பயத்தினால சுரங்கத்துல இறங்கிறதுக்கு யாரும் விருப்பப்படல, அதனால இன்னைக்கு வேலை நடக்காது. இது என்ன புத்தகம்? இந்த புத்தகம் எனக்கு சுரங்கத்துல கிடைச்சது, படிச்சு பார்த்தேன். இது வேத மந்திர புத்தகம். என்கிட்டயும் மந்திரத்தை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு, நான் இந்த புக்கை ரெஃபரன்ஸ் கொச்சுக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ. அங்கிள், என்ன கூப்பிட்டீங்களா? உட்காருமா. சீமா, நீ இப்போ வீட்டுக்கு திரும்பி போயிடுமா? ஏன்? உனக்கு நல்லாவே தெரியும் இங்க என்னென்ன நடக்குதுன்னு. எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. நீ சொல்றது எனக்கு ஒண்ணு புரியல. உண்மையே சொல்லணும்னா நான் ரமேஷ விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், அவரும் என்ன விரும்புறாரு. நீங்க தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன், தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஓ, இதா மேட்டர். எனக்கும் அந்த ரமேஷ் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிடுறேன். Thank you uncle. Thank you so much. Thank you.
ரமேஷ், நேத்து என்னதான் நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த வேத மந்திரம் புக்கு தான் நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்கு.